ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம். முடக்குவாதம் வந்து மெயினாக வந்து நம்ம முட்டியில் தான் மெயினாக பார்க்குற, இருந்தாலும் முட்டியில் மட்டும் வர்ற ஒரு டிசீஸ் இல்லை இது. இது வந்து சின்ன சின்ன ஜாயின்ஸில் கூட வரலாம். இது எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஸ்கார்பியோன் வந்து ஸ்டிங் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான பெயின் வரும் பேஷண்ட்டுக்கு. தாங்க முடியாத அன்பேரபுளான ஒரு பெயின் பேஷண்ட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும், அது கண்டினியூஸாக கூட இருக்கலாம். மெயினாக வந்து நமக்கு வந்து விண்டர் சீசனில் தான் இது அதிகமாக இதோட சிவியாரிட்டி தெரியும். அது குத்துற மாதிரினா இன்டென்ஸான பெயின், பேஷண்டால் பெயின் கில்லர் இல்லாமல் அது கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஒரு பெயின் நமக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் வரும். இப்போ ஏதாவது இப்போ ஒரு ஜாயின்ட் பெயின் வந்தால் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு பாம் இல்லைன்னா ஆயில் போட்டு அப்படியே அது வச்சுட்டே இருக்கும். பெயின் எவ்வளோ பேர் பண்ணாமல் முடியாமல் வந்தாலும் அவங்க அது ஏதாவது ஒரு ஆயில் வச்சு சமாளித்து ஏதாவது ஒரு பெயின் கில்லர் எடுத்து அது அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும். அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா இப்போ ஆர்த்ரைட்டிஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஆர்த்ரைட்டிஸ் டைப்ஸ் இருக்குது. இதிலேயே ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எப்படின்னா, நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டால் இது ஒரு ஜாயின்ட் டிஃபார்மிட்டிக்கு வர காரணமாகும். அது எப்படின்னா, நம்ம வாக் பண்ணும்போது கரெக்டாக வாக் பண்ண முடியாது. ஏன்னா ஜாயின்ஸ் வந்து இப்போ கரெக்டாக லெக் ஷேப் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு அது பெண்ட் ஆகி ஒரு வி ஷேப், ஒரு போ மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் அது போ, அந்த மாதிரி வரும்போது உங்களால் நடக்க முடியாது, இன்னும் பெயின் அதிகமாக வரும். இன்னொன்று வந்து மெயினாக என்ன சொல்கிறது, இந்த கிளைமேட்டில் மட்டும்தான் வரணும், சம்மர் சீசனில் வர மாட்டேன், அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஜெண்டருக்கு தான் வரும், இல்லை பர்டிகுலர் ஏஜுக்கு தான் வரும், அந்த மாதிரியும் இல்லை. இதை யாருக்கு வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் வரலாம் மெயினாக. பட் நமக்கு இப்போ மிடில் ஏஜில் தான் மெயினாக ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இன்னொன்று வந்து நம்ம டயட்டில் வந்து மட்டன், ரெட் மீட் இது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ரெட் மீட் அதிகமாக எடுத்தால் பாடியில் வந்து அந்த ப்ரோட்டீன் வந்து அதிகமாக வரும்போது இந்த டிசீஸோட அந்த ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து அதிகமாக பாடியில் வரும். பாடியில் மெயினாக எப்படின்னா, நிறைய டெஸ்டஸ் வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் ஒன்று ரெண்டு டெஸ்டஸ் சொல்கிறேன். சிஆர்பி டெஸ்ட் இருக்குது, இன்னொன்று வந்து ஆர்ஏ ஃபேக்டர் பார்க்குற ஒரு டெஸ்ட் இருக்குது. இது எல்லாமே பிளட் டெஸ்ட் தான். இதில் இதை வச்சுட்டு நம்மளால் ஆர்ஏ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். முடக்குவாதத்தில் வர்ற மெயின் சிம்டம்ஸ் வந்து ஸ்வெல்லிங் தான், வீக்கம் வர்றது. இந்த வீக்கம் வர்றது தான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இஷ்யூவாக வந்திருக்கு. அது வந்து போகாமல் அப்படியே இருக்கும், இல்லைன்னா கோல்டான டைமில் நைட் டைம்லக்கா அதிகமாக வரும். இது நாம் எப்படி இந்த ஸ்வெல்லிங் கம்மி பண்ண முடியும்னா, ஒரு ஈஸியான மெத்தட் வந்து ஒரு காட்டன் க்ளோத் எடுத்துக்கோங்க, ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கல்லுப்பு நல்லா போட்டுட்டு ஒரு கிளி மாதிரி கட்டி வைக்கலாம். அதில் வந்து நம்ம ஒரு தோசை தவையில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு, நம்ம நார்மலாக தோசாக்கு எப்படி ஆயில் போடும் அந்த மாதிரி ஜஸ்ட்டு ஆயில் வச்சுட்டு இந்த கிளி வந்து அதில் சூடு பண்ணி இந்த ஜாயிண்டில் வைக்கலாம். இதில் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா ஆயிலும் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு செட் ஆகாது. நமக்கு மெயினாக வந்து ஒரு பர்டிகுலரான ஒன்று ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் போட்டு ஆயில் செய்யலாம். அந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணும். வேறு ஏதாவது ஆயில் நீங்கள் வெளியில் இருந்து வாங்கி யூஸ் பண்ணால் பெயின் இன்னும் அதிகமாகும். அதனால் நீங்கள் இந்த பர்டிகுலரான கூட்டு இருக்கிற ஆயில் மட்டும்தான் நம்ம இதுக்காக பயன்படுத்தணும். இந்த ஆயில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் அவைலபிள். இன்னொன்று வந்து இது வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆயில். வேறு எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பெயின் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ஜென்ரல் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இன் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரைக்கும் போகும்போது உங்களுக்கு படுத்த படுக்கையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அந்த கண்டிஷன் வரைக்கும், இவ்வளோ காம்ப்ளிகேஷன் வர்ற வரைக்கும் காத்திருக்கக்கூடாது. நீங்கள் டைரெக்டாகவே ஒரு ஏர்லி சிம்டம், நான் இப்போ சொன்ன மாதிரியே ஜாயின்ஸில் ஸ்டிஃப்னஸ் வருது, சின்ன சின்ன ஜாயின்ஸில் ஸ்வெல்லிங் வருது, இல்லைனா முட்டியில் கையில் எல்போ ஜாயிண்டில் எல்லாம் ஸ்வெல்லிங் வரும்போதே நீங்கள் அதை ஒரு ஃபஸ்ட் சைனாக நீங்கள் எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு டைரெக்டாகவே நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணால் ஃபாஸ்ட்டாகவே ஒரு க்யூர், இல்லைன்னா அந்த பெயின் அவ்வளோ நீங்கள் பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக என்னோட டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.